ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். நற்பவி நற்பவி நற்பவி, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். இன்று அகல்யையின் கதை. எவ்வளவு பேர் அழகியாக இருந்து கடைசியில் துன்பப்படுகிறாள், அதை பற்றி இந்த கதையை பார்ப்போம். ராமனுடைய கால் பட்டவுடன் அகலிக்கு சாப விமோசனம் கிடைக்கிறது, அதையை பற்றி இந்த இதில் பார்ப்போம். ஸ்ரீ ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை பாகம் 10. இதில் முதலடியை பெற்றேனோ அகலியை போலே. அகலிகை என்கிற ஒரு விருத்தாந்தத்தை இப்பெண்மணி சொல்லுகிறாள். அகலிகை என்பவள் ஒரு உத்தமமான கௌதம முனிவரின் மனைவி. தோற்றத்திலே மிகவும் அழகுடையவள். அவளை பார்த்து அனைவரும் ஆசைப்பட்டார்கள். இந்திரனும் கூட அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதனால் இந்த கௌதம முனிவர் மாதிரியே வேடமிட்டு வந்து மயக்கி அவளை ஆட்கொண்டு அவளை பாவமடைய வேண்டும் என்று துன்பத்தை கொடுத்து விட்டான். இதற்கு கௌதம முனிவர் இந்திரனை சபித்து விட்டு, மனைவியை நீ ஒருவர் கண்ணிலும் படாத கல்லாகப் போவாய் என சபிக்கிறார் அகலிகையை. அகலிகை ஒரு தவறும் செய்யாது தன் கணவன் தான் என இந்திரனை எண்ணினாள். விபரம் தெரிந்து தன் கணவனிடம் கண்ணீர் விட்டு அழுத போது, எப்போது ராமபிரான் இந்த இடத்திற்கு வந்து அவர் பாதம் படுகிறதோ அப்போது உன் பாவம் தீரும், நீ சாப விமோச்சனம் அடைவாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கௌதம முனிவர் அன்றிலிருந்து கல்லாகவே கிடக்கக்கூடிய அகலிகை என்ற பெண்ணுக்கு அருள் தருவதற்காக இறைவன் விஸ்வாமித்திரருடன் அந்த பக்கமாக போய் விஸ்வாமித்திரருடன் யாகமெல்லாம் வளர்த்து தாடகை சுபாகு இவர்களை வதம் பண்ணி மாரீச்சனை அடித்து துரத்தி, பிறகு எம்பெருமான் மிதிலையை நோக்கி பயணம் பண்ணுகிற போது, மிதிலைக்கு போகிற போது ஒரு ஆசிரமத்தை பார்க்கிறார். இந்த ஆசிரமம் இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கிறார். அப்படி இருள் சூழ்ந்திருக்கே, ரொம்ப சோகமா இருக்கே அப்படின்னு கேட்கிறார். பாக்குற போதே அமைதி இல்லாம இருக்கேன்னு கேக்குற போது விஸ்வாமித்திரர் ஆனந்தப்படுகிறார். ஆஹா, எம்பெருமான் அகலிகைக்கு அருள் தரப்போகிறார் போலிருக்கே. எம்பெருமான் நினைத்தது இதுதான். கௌதம முனிவரின் ஆசிரமம்னு சொல்லி அகலிகையின் சாபம் எல்லாம் சொல்லி அகலியை கல்லாக போ என சபித்து விட்டு போய்விட்டார். அதனாலேயே இந்த ஆசிரமம் இப்படி இருக்கு ராமான்னு சொல்கிறார். சொன்னவுடனே ராமன் ஆசிரமத்துக்கு உள்ளே போய் பார்க்கிறார். உள்ளே போய் இறைவனுடைய முதல் அடி பாதம் வைக்கிறார். வைத்த உடனேயே கல்லாய் உள்ள அகலிகையின் கல் உருவம் உயிர் பெற்று சாப விமோச்சனம் அடைகிறது. உடனே கம்பன் சொல்கிறார், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்கிறார். கைவண்ணம் தன்மையை சுபாகு மாரீச்சனை சண்டையிடும் போது நான் பார்த்திருக்கிறேன். கால்வண்ணம் பார்த்தேன், கால் வைத்த உடனே அகலிகையுடைய சாப விமோச்சனம் நீங்க பெற்று கௌதம முனிவர் வந்து இருவரும் சேர்கிறார்கள். அப்படி நான் பார்த்ததை சொல்லுகிறேன் என்று கம்பர் சொல்லுகிறார். அப்படி அப்பெண்மணி சொல்லுகிறாள், பெருமாளுடைய காலடிப்பட்டு நான் சாப விமோச்சனம் பெற்றேனோ, முதலடியை பெற்றேனோ அகலியை போல என எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என ராமானுஜரிடத்திலே கேட்டு ஊரை விட்டு வெளியேறுகிறேன் என்று அப்பெண்மணி கூறுகிறாள். இதுவே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் 10வது பாகம். முதலடியை பெற்றேனோ அகலியை போலே. ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக. இதிலிருந்து அகலியின் கதையை புரிந்து கொண்டோம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ராமானுச நூற்றந்தாதி, ஸ்லோகம் 13 மற்றும் 14. செய்யும் பசந்துளபத் தொழில் மாலையும், செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும், பேராந்த சீரர் அங்கத்து ஐயன் கலர்கணியும் பரந்தானன்றி ஆதரியாமை என் இராமானுசன் சரணேகதி வேரனக்கே. கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை என்றேன். கொல்லிக்காவலன் சொல்பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே,
துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னை சோர்விலனே எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராம் யதிராசன் திருவுருவம் என்னுள்ளத்தில் நிறைந்திருக்க வேறேதும் விரும்பே நடி கிளியே வேறேதும் விரும்பே நடி இண்டிசையும் பூக்கள் மேவும் இளையாழ்வார் திருவடிகள் என்றும் மறப்பே நோடி கிளியே என்றும் மறப்பே நொடி வாழியதிரசா மாதவன் மனமுவக்க அனந்தனினம் சமாய் ஆதிரையில் பிறந்தாரடி கிளியே ஆதிரையில் பிறந்தாரடி ஆதவன் போல் ஒளி வீசி அகிலத்தில் இருளகற்ற அழகுருவாய் வந்தாரடி கிளியே அழகுருவாய் வந்தாரடி வாழியதிரசா பெரிய நம்பியை பணிந்து பஞ்ச சம்ஸ்காரம் பெற்று பேருவகை அடைந்தாரடி கிளியே பேருவகை அடைந்தாரடி திருக்கட்சியில் தேவ பெருமாள் அனுகிரகிக்க துறவரம் பூண்டாரடி கிளியே துறவரம் பூண்டாரடி வாழியதிரசா பஞ்சாச்சாரியரின் பாதங்களை ஆசிரயித்து பாண்டித்யம் பெற்றாரடி கிளியே பாண்டித்யம் பெற்றாரடி அறிவு சுடராம் ராமானுஜமுனியாய் அருள்மழை பொழிந்தாரடி கிளியே அருள்மழை பொழிந்தாரடி வாழியதிரசா அரங்கனு கூடையவர் திருமந்திரம் பெற்று அடியவர்க்கு உரைத்தாரடி கிளியே அடியவர்க்கு உரைத்தாரடி ஆக்கியாழ்வானை வென்று ஆழ வந்தார் மூவாசை நிறைவேற செய்தாரடி கிளியே நிறைவேற செய்தாரடி வாழியதிரசா வைஷ்ணவ பெரு நிதியார் விசிஷ்டாத்வைதத்தை நிலைநாட்டி உயர்ந்தாரடி கிளியே நிலைநாட்டி உயர்ந்தாரடி அப்பனுக்கு சங்காளி அளித்தே கலியில் ஏற்றம் அடைந்தாரடி கிளியே ஏற்றமடைந்தாரடி வாழியதிரசா நம்பினைகள் அகற்றியே பரமன் பதம் சேர்க்கும் ஆச்சாரிய ரத்னமடி கிளியே ஆச்சாரிய ரத்னமடி பெரும்புதூர் மாமணியின்
கழலினைகள் என்றும் எந்தன் இருப்பிடமடி கிளியே, எந்தன் இருப்பிடமடி வாழியதிராச, 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 வாழியதிராச. எம்பெருமான் திருவடிகளே சரணம், எதிராசன் திருவுருவம் என்னுள்ளத்தில் நிறைந்திருக்க வேறேதும் விரும்பே நடி கிளியே, வேறேதும் விரும்பே நடி. எண்டிசையும் பூக்கள் மேவும் இளையாழ்வார் திருவடிகள் என்றும் மர